வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன். அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது. ஒன்றை அனுப்புவார்கள், ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள். அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆல் என்ற பெல்லில் ஒலி எழுப்பக்கூடிய, அதாவது உங்களுக்கு ஒலி எழுப்பாது, செய்தி வரும். அந்த செய்தி பெற ஆல் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து செய்தி வரும், திட்டமிடுங்கள். வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மதிய வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2020 நவம்பர் 26 மதியம் 1:30 ஆய்வறிக்கை இதோ. நேற்று முதல்ல மழை பெய்த இடங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 8 இடங்களை அறிவிக்கிறேன். 9 இடங்களை. தாம்பரம் 31 சென்டிமீட்டர். நாம் அறிவித்தோம் 30 சென்டிமீட்டர் எதிர்பார்த்தோம். இன்னும் கரை கடந்து செயலிழக்காமல் வந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று பாருங்கள். இது கரை கடந்து செயலிழக்காமல் வேலூர் வரைக்கும் இப்படி போயிருந்தால் வெள்ளம் எப்படி இருக்கும், புயல் பாதிப்பு எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். தாம்பரம் 31 சென்டிமீட்டர். இது கரை கடந்திருந்தால் நிச்சயமாக 60 சென்டிமீட்டர். நான் எதிர்பார்த்தது இந்த இடத்துல 60 சென்டிமீட்டர் எதிர்பார்த்தேன். புதுச்சேரி 30 சென்டிமீட்டர். இங்கே ஒரு 50 சென்டிமீட்டர் எதிர்பார்த்தேன். விழுப்புரம் 28, கடலூர் 27, டிஜிபி அலுவலகம் 26 சென்டிமீட்டர் எல்லாம். சோழிங்கநல்லூர் 22 சென்டிமீட்டர். தாமரைப்பாக்கம் 19 சென்டிமீட்டர். பரங்கிப்பேட்டை 18 சென்டிமீட்டர். இதெல்லாம் சென்டிமீட்டர். ஆக இன்னும் 10 இடங்களுக்கு மேலே 15 சென்டிமீட்டர் இருக்கிறது இன்னும் இதிலேயே. ஆக 25 சென்டிமீட்டருக்கு மேலேயே ஒரு 5-6 இடங்கள் இருக்கின்றன. 30 சென்டிமீட்டரில் 30 சென்டிமீட்டருக்கு மேலே 2 இடங்கள். ஆகவே இன்னும் கரை கடந்திருந்தால் செயலிழக்காமல் இந்த புயல் அள்ளி கொண்டு வந்து அப்படியே கொட்டியிருக்கும். இது அப்படியே கடலில் கொட்டிட்டு வந்த புயல் கடலே செயலிழந்து ஒரு யானையை திடீரென்று அதன் எலும்பை பிடுங்கியது போல கடலிலேயே பொத்தென்று விழுந்து விட்டது. இப்போ சென்று கொண்டிருப்பது சாதாரண 100 கிலோமீட்டருக்கு வேகத்தில் தான் அந்த புயல் கரை கடந்தது. இந்த புயல் தற்பொழுது நாம் அறிவித்த வழித்தடத்திலேயே ஆரணி வழியாக வேலூர் வழியாக தற்பொழுது சித்தூருக்கும் வேலூருக்கும் இடைப்பட்ட பகுதி சோளிங்கர், அதாவது வேலூர் சித்தூர் சோளிங்கர் இது இடைப்பட்ட பகுதியில் ஆந்திர எல்லையோரமாக வேலூர் மாவட்டத்தை ஒட்டி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது அப்படியே முழுமையாக ஆந்திர பகுதிக்கு செல்லும். மழை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாம் காலையில் மழை பெய்யும் என்று அறிவித்திருந்தோம். ஆனால் இப்போது கிருஷ்ணகிரி தருமபுரியில் மழை இல்லை, சரியாக இல்லைன்னு தகவல் வந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் சரியாக மழை இல்லை என்று கல்வராயன் மலை ஓரத்திலிருந்து தகவல் வந்திருக்கிறது. ஆனால் ஆந்திர மாநிலம் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. எங்கிருந்துன்னா விசாகப்பட்டினம் முதல் நல்ல மழை. கிழக்கு கோதாவரி, மேற்கு கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர், பிரகாசம் எல்லா மாவட்டமும், நெல்லூர் எல்லா மாவட்டமும் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவோட எல்லா பகுதியுமே சரியாக தடா செக் போஸ்ட்டுக்கு அந்த பக்கம் நல்ல மழை. திருவள்ளூர் மாவட்டத்தில் சூறை காற்று வீசி கொண்டிருக்கிறது. இன்னும் சுமார் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து வீசி கொண்டிருக்கிறது. இப்போ வானிலை எப்படி அமையன்னு பார்ப்போம். இப்போ நான் வரைபடம் இணைத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இன்னமும் நேற்றைக்கு புயலை, அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிறதுன்னா அதுக்குள்ளே இருக்கிறது வேக்கம், எம்டி. இந்த எம்டியை எப்படி வருது, தொடர்ந்து எம்டியே பராமரிக்கப்படுகிறதுன்னா அது வெப்பம். ஏற்கனவே வெப்பம் உயர்வு காரணமாக தான் காற்று லேசாகி மேலெழுந்தது. அந்த மேலெழுந்த காற்று
வெற்றிடத்தை நிரப்ப முடியாமல் அந்த சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த வெற்றிடம் வெற்றிடமாகவே இருப்பதற்கு தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் கடலோட வெப்பம். இதை கடலோட வெப்பம் காரணமாகத்தான் புயலும் தீவிரமடையும். தொடர்ச்சியாக அந்த புயலோட கண் அழுத்தம் குறையும், அழுத்தம் குறைய குறைய புயலும் தீவிரமடையும். இது வெப்பம் அதிகமாக இருந்தால் நடக்கும். இது புயல் தீவிரமடைய தீவிரமடைய காற்றை எடுக்கும் இடம் பார்த்தீங்கன்னா இமயமலையில் உள்ள காற்று போய் எடுத்துவிட்டது. புயலுக்கு தேவையான காற்றை தன் பிக்கப்புக்கு பக்கத்தில் உள்ள காற்றெல்லாம் எடுத்தாச்சு. பிக்கப் ஆயிட்டு இன்னும் காற்று எங்கே போய் எடுத்துருக்குன்னா இமயமலையில் போய் உருவிட்டு இமயமலையில் இருக்கக்கூடிய குளிரலை புயலுக்குள் வந்துவிட்டது. இப்படிலாம் பல அனுபவங்கள் நம்ம நடந்திருக்கோம். நிறைய புயல் இப்படி சென்னைக்கிட்ட போனாலே இப்படி ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் எப்பொழுதுமே இந்த குளிர் அதிகமாயிட்டாலே நடக்கிறது அதுதான் நினச்சோம். சரியாக மழை இல்லை, குளிர்ந்து குளிர்ச்சி அதிகமாக இருக்கிறது, குளிர்கிறது என்றாலே ஆக மழை பொழிவில் உள்ள புயலுக்குள் குளிரலை வந்து விட்டது என்று அர்த்தம். அதனால் நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை நின்று பயங்கரமாக குளிர்காற்று வீசியிருக்கும். புயலுக்குள் குளிர் நுழைந்தது. அப்போது வெப்பம் கிடைக்காமல் அந்த புயலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புயலில் இருக்கக்கூடிய மேகங்களுக்குள்ள மேலும் குளிர் வந்ததுனால கடலோடு இணைந்து சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த புயல் காற்று குளிரை உள்ளே அமுக்கிற உள்ளே கொடுக்கும். அப்படியே புயல் காற்று தான் சுழண்டு கொண்டிருக்கிறது. அந்த புயல் காற்று குளிர்ச்சியான காற்று. அந்த குளிர்ச்சியான காற்று அப்படியே வெண்ணெய் எடுப்பதற்கு அந்த நாம் மோரை சிலுப்புறது மாதிரி அப்படியே சிலுப்பி கொண்டிருக்கும் பொழுது அது உள்ளே சென்று அந்த அடியிலையும் அது குளிர்வித்து விட்டது. குளிர்வித்து விட்டதுன்னா அப்போ என்னாகும், வெப்பம் கிடைக்காது. வெப்பம் கிடைக்கலன்னா என்னாகும், தொப்புன்னு விழுந்துடும், அவ்வளோதான், படுத்துடும், எலும்பு இல்லாத யானை போல். அதுபோல் தான் நேற்றைக்கு வெப்பம் கிடைக்காமல் டக்குன்ற அந்த அழுத்தம் குறைந்து செயலிழந்து ஓட்டை மறைந்து அப்படியே மூடி இருந்துச்சு. நேற்றைக்கு சரியான அந்த கண் பகுதி கூட சரியாக இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் கண் பகுதி இருந்தது, படிப்படியாக கண் பகுதி குறைந்தது. இவையெல்லாம் நம்மிடம் கையில் எந்த ஆய்வு கருவியும் இல்லை. ஏதோ சேட்டலைட் பிக்சரை பார்த்து அதை வச்சு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நான் தொடங்கியது முதல் இந்த செயற்கைக்கோள் படம் தான். இந்த செயற்கைக்கோள் படம் ஆரம்பத்தில் ஆங்கில இந்து நாளிதழிலேருந்து நான் வந்து 1988 முதலாக இந்து நாளிதழில் அந்த செயற்கைக்கோள் படத்தை பார்த்து தான் அந்த வானிலைக்கை கற்றுக்கொண்டேன். அப்பொழுது எங்கிருந்தது இந்த இன்டர்நெட்டுகள், எங்கிருந்தது இந்த டச் ஃபோன், எங்கிருந்தது கம்ப்யூட்டர்? ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுதுமே இந்த புயலோட கண்ணை வைத்து புயலோட சுழற்சியை வைத்து எல்லாமே கணிக்க முடியும். ஆகவே நேற்றைக்கு அது செயலெடுக்கப் போகிறது, குளிர்ச்சியான சீதோஷங்களை உருவாக்கிவிட்டது. ஆகவே இது செயலெடுக்கப் போகிறது என்ற ஒரு கற்பனையும் வந்தது. ஆனால் சைடு எஃபெக்ட், நான் மட்டும் இருந்திருந்தால் எந்த சைடு எஃபெக்ட் இருந்தால் இது செயலெடுக்கப் போகுதுன்னு சொல்லலாம். தீவிரமடையும் என்று ஒரு 100 பேரும், ஒரே ஒருத்தர் மட்டும் சொன்னால் அது எடுபடாது. ஆனால் மனதில் இருந்தது, இறுதியாக அது செயலிழந்து விட்டது. ஆனால் செயலிழந்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் கரை கடந்து போயிட்டு இப்போ இந்த காற்று வரத்து அதிகரிச்சிருக்கு. இப்போது அங்கிருந்து இமயமலையில் கொஞ்சம் ஒரு கம்பி போல் எடுத்தது, ஒரு ட்ராக்கில் எடுத்தது, இப்போ 3 ட்ராக் போட்டு இமயமலையில் உள்ள காற்றை எடுக்கிற காரணத்தினால மொத்தம் மேகம் மட்டும் இருக்குது. அந்த மேகத்தை மழையாக மாற்றக்கூடிய அந்த வெப்பம் இல்லை. தூறல், மெல்லிய தூறல்கள் விழுந்து கொண்டிருக்கிறன கிருஷ்ணகிரி, தருமபுரி இப்படிப்பட்ட மாவட்டங்களில். ஆனால் கடல் காற்று நுழையும் இடமாகிய படத்தில் காமிச்சிருக்கோம் பாருங்கள், குளிரலை எங்கெங்கே நுழையுதுன்னா பத்து கடத்தில் சிகப்பு வண்ணத்தில் காமிச்சிருப்பேன். கடற்காற்று நுழையும் இடம் பார்த்தீங்கன்னா நெல்லூர் மாவட்டம், ஆந்திர பிரதேசம் ஃபுல்லாக கடற்காற்று நுழையுது. இதன் காரணமாக இந்த ஆந்திர கடலோரம், ஆந்திராவின் தெற்கு ஆந்திரா தொடங்கி ஆந்திரா முழுவதும் கர்நாடகா அதாவது ஆந்திராவோட கர்நாடக ஒட்டிய பகுதிக்கு மட்டுமே இந்த குளிரலை இருக்கிறது. கடலோர ஆந்திர பிரதேசம் முழுமையாக கடற்காற்றால் மழை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை இப்படியே ஆந்திர பகுதியில் மட்டுமே பெய்யும், தமிழகத்திற்கு மழை படிப்படியாக இன்று விலகிவிடும். இந்த ஆந்திர பகுதியில் பெய்யக்கூடிய மழை மட்டும் திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் அந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு ஆந்திர மழை நீர் வர வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெருமழைக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தபடியாக இன்னும் 2 நாட்களுக்கு இதே வானிலை, இந்த சிஸ்டம் போய் கர்நாடகாவத்தில், கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்தில் இருந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து கடற்காற்றை ஈர்க்கும், கிழக்கு திசையிலிருந்து ஆந்திராவிலிருந்து கிழக்கு திசை காற்றும், தமிழகத்திலிருந்து கிழக்கு டெல்டா மாவட்டங்களிலிருந்து தென்கிழக்கு திசையையும், கன்னியாகுமரியிலிருந்து தெற்கு திசையிலிருந்தும் காற்றை ஈர்த்து தமிழகத்தில் ஆங்காங்கே வெயில் வெப்பம் உயர்ந்த பொழுது வெப்பம் உயரும். இந்த வெப்பத்தால் லேசான மேல்காற்றை குளிர்விக்கிறது கடற்காற்று வருவதற்கு சாதகமாக அமையும் அந்த சிஸ்டம். கடற்காற்றை உள்ளே கொண்டுவதற்கு அந்த சிஸ்டம் சாதகமாக இருக்கும். தமிழக வெப்பநிலை உயரும், தமிழக வெப்பநிலையால் உயர்ந்த லேசான காற்றை கடற்காற்று வந்து குளிர்வித்து ஆங்காங்கே 2 நாளைக்கு மழை இருக்குது, நாளை மறுதினம் பரவலாக இருக்காது, ஆங்காங்கே முடிஞ்சுட்டா மழை பொழிவை பற்றி சொல்லிட்டேன். அடுத்த சிஸ்டம்
நாம் இன்னைக்கு சொல்லல சிஸ்டம் நல்லா பாருங்க. சில பேர் விமர்சனம் விமர்சிக்கிறார்கள். போன வருஷமே சொல்லிட்டேன், தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும், வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும், 2021 வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்குன்னு போன வருஷமே சொல்லியாச்சு. இந்த வருஷம் எப்பப்போ மழை பெய்யும்னு சொல்லியாச்சு, தேதி கூட சொல்லலை. ஈஸியாக உங்களுக்கு நினைவுபடுத்தும் வகமாக எல்லாமே சொல்லியிருக்கேன், மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஒரு புயல் வந்ததுன்னா அதுலேருந்து 7 நாள், இன்றைக்கி ஒரு புயல் வந்திருக்கு நேரத்துக்கு, இதில் ஒரு 7 கூட்டுங்க, நேற்று 25 7 கூட்டுங்க, 2ஆம் தேதி அடுத்த புயல் வருகிறதா இல்லையா, 2ஆம் தேதி உருவாக வரக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று சுழற்சி தென்கிழ அதாவது தற்பொழுது தென்சீன கடற்பகுதியிலிருந்து அந்த காற்று சுழற்சி வந்து அந்தமானோட தெற்கு பகுதிக்கு வந்து அங்கே ஒரு காற்று சுழற்சியிலிருந்து படிப்படியாக தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஒரு புயலாகவும் மாறும். புயலாக மாறி 2ஆம் தேதி வாக்கிலே தமிழக கரையை கண்டிப்பாக அடையும். இதெல்லாம் இன்றைக்கி சொல்லலை, நல்லா நினச்சி பாருங்கள். நான் வந்து இந்த புயலை நேற்று சொன்னேன்னா எப்போவோ சொல்லப்பட்டது, நினைவு சில வார்த்தைகளை சொல்கிறேன் கேளுங்கள். தீபாவளிக்கு பின் தீவிரமடையும் மழை தீவிரமடைந்தது. தீபாவளி எப்போ, 14ஆம் தேதி, 14லேருந்து ஒரு 7 கூட்டுங்க, எப்போ வருது, 2ஆம் தேதி, 2ஆம் தேதி வர வேண்டியது சில நாட்கள் தாமதமாக வந்தது. சரி ஓகே, அந்த தாமதமாக வந்த நாள் எது, 25லேருந்து 7 கூட்டுங்க, அடுத்தது 2ஆம் தேதி, 2ஆம் தேதியிலேருந்து 7 கூட்டுங்க, 10ஆம் தேதி, ஓ 2ஆம் தேதி வரலன்னா 3ஆம் தேதி வருதுன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், 3லேருந்து 7 கூட்டுங்க, 11ஆம் தேதி, அப்படித்தான் அமையும், புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும், வரக்கூடிய நிகழ்வுகள். இப்போ இந்த நிகழ்வு இப்போ போணுச்சு இல்லையா, இந்த நிகழ்வு வடித்த இடத்துல போகாது, போனால் தீவிரமடையும், தீவிரமடைந்தால் அதே வடித்த இடத்துல போகும், அதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. அங்கிருந்து அந்த வடித்த இடத்துல நுழையாமல் தான் வரும். வந்தால் எங்கே கரை கிடக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ கரை கடந்த இடம் மரக்காணத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கூவத்தூர் அருகே கரை கடந்திருக்கிறது. கூவத்தூருக்கு வடக்கே தான் கரை கிடக்கும். ஓகே, புதுச்சேரிக்கு கூவத்தூருக்கு வடக்கேங்க, தெற்கே கூவத்தூருக்கு தெற்கே தான் அடுத்து வரக்கூடிய தெற்கே எது வரைக்கும் இல்லைன்னு நான் சொல்கிறேன். கூவத்தூருங்கிறது சரி, புதுச்சேரிக்கு தெற்கே தான், கூவத்தூர் கூட போக வேண்டாம், ஏன்னா அது அந்த நீரோட்டம் ரொம்ப க்ளோஸாக போகுது, அங்கே வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த நீரோட்டமும் கொஞ்சம் நகரப்போகுது. ஆகவே வரக்கூடிய நிகழ்வு என்பது டெல்டா மாவட்டத்திலிருந்து, அதாவது கடலூர் மாவட்டத்திலிருந்து, கடலூர் முதல் தொண்டி வரை இடைப்பட்ட பகுதியில் தான் அந்த வரக்கூடிய 2ஆம் தேதி சிஸ்டம் கரை கடக்கும். இதோட தீவிரத்தன்மை ஆராயப்படுகிறது. கண்டிப்பாக 100 கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயல், ஆனால் நிறைய மழையை கொடுக்கும். பெரும்பாலும் நம்முடைய மாவட்டங்கள் வழியாக கரை கடந்து தென் தமிழகத்திற்கு நல்ல மழையை கொடுக்கும் வகையில் செயலிழந்து நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரபிக்கடலுக்கு போகாமல் தீவிரம் குறைந்து செயலிழந்து தென் தமிழகத்திற்கு மழை கொடுக்கும் வகையில் தென் தமிழகத்தில் செயலிழந்து நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரை கடந்து அப்படி போனாலும் மிகவும் மெதுவாக மழையை கொடுத்துவிட்டு பாலக்காட்டு கணவாய் வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் இதுவரை பெய்யாத இடங்களுக்கெல்லாம் அந்த 2ஆம் தேதி கண்டிப்பாக மழை கொடுக்கும். 2ஆம் தேதி சிஸ்டம் சென்னைக்கும் மழை கொடுக்கும், வேலூருக்கும் மழை கொடுக்கும் மீண்டும் ஒரு முறை. அதே போல் குமரிக்கும் மழை கொடுக்கும், நெல்லைக்கும் தென்காசிக்கும் தூத்துக்குடிக்கும் மழை கொடுக்கும், திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் மழை கொடுக்கும். என்ன சார் இடையில உள்ள எங்கள் மாவட்டத்தை விட்டுடுன்னு சொல்லாதீங்க. இப்படி எல்லா மாவட்டத்தையும் சொல்லி தான் பெரிய லிஸ்ட்டாக போயிடுது, நீண்டு போயிடுது, அரை மணி நேரம் ஆடியோவாக போயிடுது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும்னா அது உங்கள் ஊரும் உண்டு, உங்கள் தெருவும் உண்டு, உங்கள் வீடும் உண்டு, உங்களுடைய சுற்றுப்புறமும் உண்டு. ஆகவே தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சிஸ்டம் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வருகிறது. அது சாதாரண ஒரு 100 கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக வரும், கண்டிப்பாக புயலாகத்தான் வரும், அது உறுதி. அது கரை கிடக்கும் இடம் கடலூருக்கும் அதிகபட்சமாக சொல்கிறேன், இது ரொம்ப தூரமாக இருக்குது, நெருங்கி வரட்டும், உருவாகவே இல்லை, உருவாகட்டும், இந்த ட்ராக்ல போகாது. அதனால் கடலூருக்கும் தொண்டிக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஏதேனும் ஒரு இடத்துல கரை கிடக்கும். பெரும்பாலும் அது அதிக வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கிறது. என்ன சார் மீண்டும் பீதியை கிளப்புறீங்க, பீதியை கிளப்பல, நல்லா புரிஞ்சுக்குங்க. அன்றைக்கு சொன்னேன் என்று நிறைய பேர் கிண்டல் செய்கிறார்கள். அந்த கிண்டல் செய்பவர்கள் விவசாயிகள் அல்ல, எனக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய லட்சக்கணக்கான பாராட்டுகளை என்னை திறந்து பார்க்க முடியவில்லை. அவர்களெல்லாம் என்னோட தங்கமான, என் மீது நம்பிக்கை உள்ள, என் மீது என் நலனில் அக்கறை கொண்ட லட்சக்கணக்கான 235,000, 300,000 எல்லாம் சேர்த்து 500,000 மேற்பட்ட விவசாயிகள் இருக்கிறார்கள். 10-20 பேர், 500,000 ஒரு 10-20 பேர், அவர்களே ஒரு 10 உருவாக்கி, அவர்களே 10 தயாரித்து செல்வகுமாரை திசை மாற்ற வேண்டும், செல்வகுமாரை
வானிலை நம்பிக்கை பொய் என்று அவர்கள் மனதிலே பதிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வதந்திகளை பரப்புகிறார்கள். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. வளர்கிறோம் என்று அர்த்தம். நன்றாக எனக்கு நிறைய ஆலோசனைகள் கிடைத்திருக்கின்றன. ஒருவர் வளர்கிறான் என்பது போது பொறாமை காரணமாக இப்படி பரப்புகிறவர்கள் தெரியும். பரப்புவர்கள் பெயர் உட்பட அடையாளம் காணப்பட்டு பட்டியல் இருக்கிறது. ஆகவே இவர்கள் எல்லாம் நீண்ட காலமாகவே என்னை எதிரியாக பார்க்கக்கூடியவர்கள். அதை பற்றி விவசாயிகள் யாரும் கவலைப்படாதீர். விவசாயிகள் எல்லாம் நம்பிக்கை இருக்கிறது. நான் சொல்லியிருக்கிறேன், இந்த புயல் எதற்கு இங்கே இப்படி திசை மாறி டெல்டா வராமல் போனது என்பதற்கு நான் சொல்கிறேன், கேளுங்கள். டெல்டா வந்து கொண்டிருக்கிறது. ஒரு புயல் ஒரு நீரோட்டத்தை பிடித்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த நீரோட்டத்தின் வழியாக வந்தால் டெல்டா வர வேண்டும். வந்து கொண்டிருக்கிற பொழுது நான் சொன்னேன், 11:30 ஒரு டேர்ன் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது, பொறுத்திருங்கள் பார்ப்போம் என்றோம். அந்த நேரத்தில் தான் அங்கே பக்கத்தில் ஒரு நீரோட்டம் அதை ஒட்டி செல்கிறது. ஆக ஒரு நீரோட்டத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கும் போது அருகே ஒரு நீரோட்டம் செல்லும் பொழுது அதில் ஒரு பெரும் நீரோட்டம், அந்த பெரும் நீரோட்டத்தில் வெப்பமான ஒரு பகுதி, அதுதான் ஒரு சின்ன நீரோட்டம் உள்ள, அதுக்குள்ள இன்டர் நிறைய ஒயர், ஒரு பெரிய கேபிள் கத்தை, அந்த கேபிள் கத்தையில் சின்ன சின்ன ஒயர்கள் நிறைய, அந்த ஒயரை பிடிச்சிட்டு வருது. அப்படி பிடிச்சிட்டு வரும்போது பக்கத்தில் ஒரு நீரோட்டம் போகிறது, அதை தொடாமல் போனால் நேராக டெல்டாவுக்கு வரும். அதை தொட்டுட்டுனா அந்த நீரோட்டத்துக்கு ஒரு லைட்டாக ஒரு டேர்ன் எடுக்கும். அதை தொட்டுட்டுனா அந்த நீரோட்டத்துக்கு போகும்போது ஒரு டேர்ன், அப்புறம் அந்த நீரோட்டத்தை பிடிச்சிட்டே போகும். அதுக்கு பக்கத்தில் எந்த நீரோட்டமும் வரலைன்னா அதே இடத்துக்கு வந்துடும். இன்னொரு நீரோட்டம் தொட்டுட்டு போணுச்சுன்னா அதில் போய் பிடிச்சிக்கும். அது இதை விட வெப்பமாக இருக்கும். ஏன்னா நடுக்கு சென்டர் அந்த நீரோட்டத்தை மையப்பகுதி வெப்பமான பகுதி, தொட்டு விட்டால் ரைட், அப்புறம் அதை பிடிச்சிட்டே போகும். இதனால தான் புயல் மேற்கு வடமேற்காக நகருது. இது யாருக்கும் தெரியாது. நம்ம சொல்லி கொடுத்தோம், நம்ம சொல்லி கொடுத்துட்டு நமக்கே எதிரியாக அமைகிறாங்க. இதை நான் வந்து ஒரு பொருட்படுத்தவே போகிறதில்லை. ஆகவே ஏதோ சொல்லி கொண்டிருக்கட்டும், எவ்வளவு நல்லவர்கள் இருந்தாலும் இந்த உலகத்தில் நிச்சயமாக எதிரிகள் தானாகவே இயற்கையாகவே உருவாகுவார்கள். இது வந்து இறைவன் அவர்களுக்கு கொடுத்தது. அதாவது நிறைய பேர் கமெண்ட் செய்யணும்னே இருக்காங்க. அவர்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன், தயவுசெய்து பாட புத்தகத்தில் மனிதாபிமானம் என்ற ஒன்று வேண்டும். துன்பம் செய்யாதவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது என்று வேண்டும். வேண்டுமென்றே இடையூறு கொடுக்கக்கூடாது என்ற பாட கல்வி அறிவு வேண்டும். இவர்கள் படித்து என்ன பயன் என்று தான் நான் கேட்பேன். ஆகவே எதுவும் யாரிடமும் தொல்லை செய்யாமல் தன் பணி என்று இருப்பவர்களுக்கு தொல்லை செய்வதாகவே வேலையாக இருக்கிற சில பேர் இருக்கிறார்கள். அவருடைய பணி அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே. தயவுசெய்து பிற விவசாயிகள் யாருமே கவலைப்படாதீர்கள். என்னிடம் எல்லா எதற்காக புயலை திசை மாறுகிறது எல்லாமே இருக்கும். வேணா படங்கள் வேணா என்னால் போட முடியாது, படங்கள் என்னால் போட முடியாது என்பதற்காக சில இடங்களில் இருந்து கையால் தான் முதல்ல படம் போட்டுட்டு இருந்தேன். அதை வந்து தூக்கிட்டு பெரிய பேக் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்குன்னு சொல்லி தான் இப்போ அந்த பேக் அங்கே வச்சுட்டு படங்களை நான் இப்போது அந்த ஏதாவது இடத்துலேருந்து எடுத்து அதை கிராஃபிக்ஸ் பண்ணி, அதாவது அது மேலே டைப் பண்ணி போட்டுட்ருக்கேன். இதை நான் வரைந்தேன்னா தாமதம் ஏற்படும். உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக தான் அதுலேருந்து படம் எடுக்க வேண்டாம். அதுபோல் நான் போடுவது என்பது கடினம். ஆகவே உங்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக அதுலேருந்து எடுக்கணும்னா அதில் உள்ளது எல்லாமே செயற்கைக்கோள் படம் அதுலேருந்து எடுப்போம். அதுக்காக நான் செயற்கைக்கோள் படத்தை நான் செயற்கைக்கோள் வைத்துக் கொள்ள முடியாது, செயற்கைக்கோள் படம் நான் உருவாக்கவும் முடியாது. ஆகவே அதுலேருந்து எடுத்துத்தான் ஆகும். அது எதுலையாவது ஒரு ஆப்லேருந்து எடுத்துத்தான் ஆகும். அது அரசு ஆப்லையோ வேறு ப்ரைவேட் ஆப்லேருந்து எடுத்தும் ஆகும். ஆகவே அதை நான் ஃபாலோ பண்ணுறதில்லை. உங்களுக்கு விளக்குவதற்கு இது எதை எந்த கேள்வி, ஏன் புயல் திசை மாறுகிறது, ஏன் ஒரு புயல் ஒரு இடத்துல நீண்ட நேரம் நிற்கிறது, ஏன் செயலெடுக்கிறது, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நானே நிறைய இடத்துல சொல்லி சொல்லி நிறைய பேரை உருவாக்கி அவர்களே எனக்கு எதிரியாக மாறுகிறார்கள் என்பதை நன்றாக உணர முடிகிறது. இது அவர்களை இறைவன் பார்த்துக் கொள்வார், நிச்சயமாக இறைவன் பார்த்துக் கொள்வார். ஒரு நாள் எனக்கு மன்னிப்பு கேட்க அவர்கள் வருவார்கள். அந்த நாள் எனக்கு தெரியும். தவறை உணர்ந்து வருவார்கள். நீங்கள் பொறுமை காத்து கொண்டிருங்கள். நீங்கள் நம்முடைய வானிலை அறிக்கையை தொடர்ந்து பின்பற்றுங்கள். பொறாமையால் செய்யக்கூடிய பணி நிச்சயமாக வரக்கூடிய நாட்களிலே சிறு பிழைகள் கூட இல்லாமல் உங்களுக்கு துல்லியமான வானிலை அறிக்கையை தொடர்ந்து வழங்குவேன். நீண்ட கால வானிலை அறிக்கையில் சொல்லப்பட்டதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு சிறிய பிழை வந்துவிட்டால், ஆகவே இப்போ 200 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் வேகத்தில் கரை கடக்கும் என்று வானிலை ஆய்வு நிறுவனம் சொன்னது. கரையில் வரும்போது செயலிழந்து போய்விட்டது. அவர்கள் பீதியை கிளப்பினார் என்று அவர்களை கேட்க முடியுமா? இப்போ வேதாரண்யம் வந்துவிட்டது என்று நாம் வேதாரண்யம் அருகே கரை கடக்கும், டெல்டா மாவட்டத்தில் கரை கடக்கும் என்று சொல்கிறோம். டெல்டா மாவட்டத்தில் கரை கடந்திருந்தால் அது மதியம் கரை கிடக்கும். அது கடலூருக்கு தாண்டி போகிறதுனால தான் இரவு கரை கிடக்கிறது. டெல்டா மாவட்டத்தில் கரை கடந்திருந்தால் மதியம் கரை கிடக்கும். காலை சொல்லி காலையில் முன்னெச்சரிக்கை எடுக்க முடியுமா? மதியம் கிடைக்கக்கூடிய பயலை மதியம் நெருங்கிவிட்டால் காலையில் சூறைக்காற்று அடிக்கும். சில புள்ளிகளிலே டேன் ஆகும்பொழுது, சில ஒரு பாயிண்டில் அது டேன் போடும்போது பெரிய விரிசலை கொடுத்து எங்கேயோ போகும் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். இவர்களெல்லாம் அறிந்து பேசுகிறார்கள் சார், அறியாமல் பேசவில்லை, எல்லாம் தெரிஞ்சு பேசுகிறார்கள். அவர்கள் விளம்பரம் தேட பேசுகிறார்கள். அவர்கள் பெயரை நான் உச்சரித்தால் நம்முடைய மேற்பவர்கள் அவரிடம் போய் பார்ப்பார்கள் என்று பேசுகிறார்கள்.
அதையெல்லாம் கவலைப்படாதீர். நான் மக்கள் பணியாற்றுகிறேன், மக்களுக்காக இருக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் என்னுடன் இருங்கள், உங்களுக்காக உதவ நான் என்றும் இருக்கிறேன். ஆகவே வானிலை முழுமையாக அறிவித்து விட்டேன். இன்றைக்கு மழை ஆந்திர மாநிலத்தில் மட்டுமே நன்றாக இருக்கும், நாளைக்கு தமிழகத்தில் ஆங்காங்கே இருக்கும், நாளைக்கும் நாளை மறுநாளும். அடுத்த புயல் வருகிறது 10ஆம் தேதி, பீதி அடை வேண்டாம், கண்டிப்பாக புயல் தான் அது. இனிமேல் புயல் என்றே சொல்கிறேன், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பீதி போகட்டும். வாசிக்காமல் இருந்து திடீர்னு புயல்னு சொன்னால் தான் டக்குன்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது உங்களுக்கு. ஓகே, எல்லா புயலும் கஜா புயல் அல்லன்னு சொல்லிட்டேன், கஜா புயல் மாதிரி இருக்காது எல்லா புயலும், நிச்சயமாக சொல்லிட்டேன். பொறுமையாக இருங்க, கஜா புயல் மாதிரி வந்தால் அப்போ அது கஜா புயல் மாதிரின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் பொறுமையாக இருங்க. வரக்கூடியது மழை தரும் புயல், அது தமிழகத்துக்கு தான் வரும், 2ஆம் தேதி வரும். எங்கே வருங்கிறது வர நாட்களில் சொல்லுவோம். அடுத்தது அதிலேருந்து 2லேருந்து 7 நாளை சேர்த்துனா 10ஆம் தேதி வரும். 7 நாளை கூட்டுங்க, 9, 10ஆம் தேதியில் வரும். அடுத்தது 17ஆம் தேதி வரும். அடுத்தது இப்படி தான் ஏதாவது ஒரு சிஸ்டம். புயல் என்று இல்லை, நான் எல்லாத்தையும் புயல்னு சொல்லலை. 2ஆம் தேதி வர்றதும் புயல், 10ஆம் தேதி வர்றதும் புயல். அதுக்கப்புறம் வர்றது சிறிய சிஸ்டமாக இருக்கும். 17ஆம் தேதி வர்றது தாழ்வு மண்டலமாக இருக்கும். அதுக்கப்புறம் வர்றது காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கும். அடுத்து வர்றது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருக்கும். அடுத்து வர்றது ஒரு புயலாக இருக்கும். இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன. தயவுசெய்து மழையை பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. ஆனால் மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த சிஸ்டம் உருவாகிற காரணத்தினால நீங்கள் கடலுக்குள் இறங்க வேண்டாம், கடலுக்குள் செல்ல வேண்டாம். தொடர்ந்து ஓய்வை எடுங்கள். ஒரு நாள் போகலாம், அதுக்கப்புறம் போக முடியாது. நாளைக்கு உங்களுக்கு நிச்சயமாக காற்று என்று ஒரு அறிவிப்பு வரலாம், நாளை மறுநாள். ஆகையினாலே போக வேண்டாம். நாளைக்கு செல்லலாம் என்றால் காலை அறிவிக்கிறேன், இன்று ஓய்வெடுங்கள், நாளை பார்க்கலாம். ஆகவே கடலில் இப்போ காற்று இருக்கிறது, இன்று காற்று இருக்கிறது, இன்று போக முடியாது. நாளை போகலாமா என்று காலை சொல்கிறேன், நாளை பார்த்துக்கொள்ளலாம். அதற்கு அடுத்த நாள் நிச்சயமாக செல்ல முடியாது மீனவர்களுக்கு. இலங்கைக்கு அடுத்த நாள், இலங்கைக்கும் அதே தான். அந்த புயல் இலங்கைக்கும் கொஞ்சம் தாக்கத்தை கொடுக்கும். வரக்கூடிய புயல் ஏற்கனவே அது தமிழகத்தை ஒட்டி வரும், டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வரும் என்று எதிர்பார்த்த பொழுது இலங்கைக்கு அது பாதிப்பை கொடுக்கும் நிலையில், அது டெல்டா மாவட்டம் ஒட்டி வராமல் இலங்கைக்கும் ஒட்டி வராமல் சற்று, அதாவது கோடியக்கரை முனையை ஒட்டி வராமல் சற்று விலகி சென்றது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்த சிஸ்டம் நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும், குறிப்பாக வேதாரண்யத்தில் இன்னும் மேடுகாடெல்லாம் தண்ணீர் விழவில்லை, இன்னும் வயலில் தண்ணீர் தேங்கவில்லை, கோடியக்கரை முனையில் கூட கிணற்றில் தண்ணி இல்லை. பாருங்கள், கோடியக்கரை முனையில் கூட கிணற்றில் தண்ணி இல்லை. ஆகவே கண்டிப்பாக இன்று பெய்த மழை வட மாவட்டங்களுக்கு தான் 30 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. வரட்டும் புயல், ஏரிகளை நிரப்புவோம், நிச்சயமாக நம்பிக்கையுடன் எதிர்கொள்வோம் எல்லாத்தையும். ஆகவே எதற்கும் தயாராக இருப்போம். ஆகவே பயப்பட வேண்டாம், வரட்டும் சிஸ்டங்கள், மழை தரட்டும், நாம் அதை பெறுவோம், விவசாயத்திற்கு பயன்படுத்துவோம். கண்டிப்பாக பாலக்காட்டு கணவாய் வழியாக இந்த சிஸ்டம் வரைக்கும் மழை கொடுக்க இருக்கிறது. கோயம்புத்தூர் நீலகிரி வரைக்கும் எல்லா மாவட்டமும் சொல்லிட்டேன் சார், இது சொல்லிவிட்டு எங்கள் மாவட்டம் சொல்லணும்னு சொல்லாதீங்க. விருதுநகரை மழைதான் ஒதுக்குகிறது, நீங்களும் ஒதுக்குகிறீர்களே என்று கேட்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் சொல்லாதனாலே கிடையாது. விருதுநகர் எல்லா மாவட்டமும் சொன்னால் விருதுநகர் உண்டு, தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. அரியலூர் பெரம்பலூர் உண்டு, சிவகங்கை உண்டு, எல்லா மாவட்டமும், எல்லா மாவட்டத்திற்கும் மதுரை உண்டு, தேனி உண்டு, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டா போதும்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், அதேபோல் அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருச்சி, நாமக்கல் சொன்னால் கொல்லிமலை சொல்லி ஆகணும். அங்கிருந்து ஒருத்தர் கேட்டிருப்பவர், கொல்லிமலை மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு எல்லாமே உண்டு, ஈரோடு எல்லாமே உண்டு. வரக்கூடிய 2ஆம் தேதி வரக்கூடிய சிஸ்டத்தால் புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எனக்கு உங்களுடைய ஊக்கத்தை வழங்குங்கள். நீங்கள் ஊக்கம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, எனக்காக பிரார்த்தியுங்கள், என்னுடைய உடல் நலத்திற்காக பிரார்த்தியுங்கள். என்னை வாழ்த்துங்கள், நான் வாழ்கிறேன், எனக்கு உதவிகள் எதுவும் வேண்டாம், வாழ்த்துங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு வானிலை அறிக்கை சொல்ல. ஆகவே தயவுசெய்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருங்கள். அது இருந்தாலே மனதிற்கு மனிதன் நல்ல மனிதராக மாறுவார்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்திருங்கள். மதியம் அறிக்கை இது, மாலை அறிக்கை இன்று இருக்காது, இரவு அறிக்கையில் சந்திப்போம். தேவைப்பட்டால், இல்லையென்றால் நாளை காலை சந்திப்போம். நன்றி.